கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800 மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 100,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ரொம்ப சோர்வோட களைப்போட பாஸ்டரை பார்க்க வந்தான் ஜான். பாஸ்டரை பார்த்து ஜான் சொன்னான், என்ன பாஸ்டர் வாழ்க்கை இது, எப்போ பார்த்தாலும் ஒரே போராட்டம் சோதனையுமா இருக்குது. என் வாழ்க்கை ஃபுல்லாக எப்போவுமே அப்படி சந்தோஷமாகவே இருந்துட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஜான் அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னாராம். உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், உட்கார் ஜான், நம்ம ரிலாக்ஸாக ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாராம். உடனே அந்த பாஸ்டர் கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு ட்ரேல 3 கப்பை எடுத்துகிட்டு வந்து ஜான் கிட்டே நீட்டினாராம். உடனே அதை பார்த்து ஜான் கேட்டான், என்ன பாஸ்டர் இது, ஒரு கப்பில் ஜீனி, ஒரு கப்பில் காஃபி பவுடர், இன்னொரு கப்பில் பால்னு இப்படி தனித்தனியாக கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் கலந்தால் தானே நான் காஃபி குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜான் அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னாராம். உடனே ஜான் கிட்ட அந்த பாச சொன்னாராம், இதே போல தான் ஜான், நம்மளுடைய வாழ்க்கையிலே சரி சோர்வுகள் சந்தோஷங்கள் பிரச்சனைகள்னு எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. உன்னோட வாழ்க்கையில் எப்போலாம் வந்து உனக்கு போராட்டங்கள் வருதோ அப்போலாம் நீ முழங்கால் படிட்டு ஏசப்பாவை நோக்கி, ஏசப்பா இந்த போராட்டங்கள்லேருந்து வெளிவரதுக்கு எனக்கு பலனைத்தாங்கன்னு அவரை நோக்கி கேளு. உன்னோட வாழ்க்கையில் எப்போலாம் சந்தோஷங்கள் வருதோ அப்போலாம் நீ முழங்கால் படிட்டு ஏசப்பாவை நோக்கி நன்றி சொல் அப்படின்னு சொல்லி அந்த பாச சொன்னாராம். என்னங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்களும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தானே சந்தோஷமாக இருந்தானே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நீங்க ரெடி தானே? என்ன ஸ்கூலுக்கு போலையா? ஹோம்வொர்க் நிறைய கொடுத்துட்டாங்க, அக்கா செய்யல, மிஸ் அடிப்பாங்க, நான் ஸ்கூலுக்கு போல. அப்படியாக்கா? சரி, நம்ம 2 பேரும் டீச்சர்ஸ் கூட சொல்லலாமா? சரிக்கா. நீ போயிட்டு கிளாஸ்க்குள்ள வா. ஏ கமிங் மிஸ். எஸ் கமிங். ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்தியா? ஹோம்வொர்க் பண்ண மிஸ். ஹோம்வொர்க் ஏன் பண்ணல மிஸ்? ஹோம்வொர்க் நிறைய இருந்துச்சு மிஸ், அதனால பண்ணிட்டு வர மிஸ். உனக்கு பனிஷ்மெண்ட் பயணிட்டு மிஸ், ஹோம்வொர்க் நிறைய தானே தந்தாங்க, நீங்க செய்ய தானே, அதனால மிஸ் அடிப்பாங்க தானே ஸ்கூலுக்கு போல. அக்க இந்த வரலாற்றுல மட்டும் நீங்க அடிக்க வரீங்க. பார்த்தீங்களா, எங்க மிஸ் எனக்கு செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நான் அந்த பாப்பாவுக்கு செய்யறேன். நம்மளுக்கு எது நல்லதுன்னு யோசிக்கிறோமோ அதைத்தான் நம்ம மற்றவங்களுக்கும் செய்யணும். இதைத்தான் ஏசப்பா பைபிளில் உன்னை போல் மற்றவங்களை நேசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே பாய் குட்டீஸ். ஜிங்கு ஜிங்கு ஜா, ஜிங்கு ஜிங்கு ஜா, குட்டி தம்
ஆபிராம் மகனை கட்டினான், பலிபீடம் மேலே கிடத்தினான், எடுத்தான் வாளை கையிலே, தேவ சத்தம் வந்தது வானிலே, எடுத்தான் வாளை கையிலே, தேவ சத்தம் வந்தது வானிலே, கீழ்ப்படிந்த உன்னையே நான் ஆசீர்வதிப்பேன் என்றாரே, கீழ்ப்படிந்து அர்ப்பணித்தால் ஆசீர்வதிப்பாரே. ஜிங் ஜிங் ஜா, ஜிங் ஜிங் ஜா, ஜிங் ஜிங் ஜா, ஜிங் ஜிங். சங்கீதம் 1. துன்மார்க்கனுடைய அனுசியல் நலகாமலும், தாங்களுடைய வழியில் நில்லாமலும், பயாசக்காரன் உட்கார் உண்மித்து உட்காராமலும், பத்தடைய வேகத்தில் பிரியமா இருந்து இருவும் பகலும், அவருடைய வேகத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து நிலை குதிர இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்த விழாம் வாய்க்கும் துன்மார்க்கரும் அப்படாமல் காற்று பற்கடிக்கும் பதில் போய் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நாய்த்தரிப்பிலும் பாவைகள் நீதிமங்களின் சவியிலும் இல்லை நிறுத்தலை கத்த நீதிமங்களின் வழியை இறந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அல்லையும். நான் போராடுவேன், வெளியாக போல நான் ஜெபித்திடுவேன், யாக்கோப போல நான் போராடுவேன், வெளியாக போல நான் ஜெபித்திடுவேன், விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன், யாக்கோப போல நான் போராடுவேன், வெளியாக போல நான் ஜெபித்திடுவேன், யாக்கோப போல நான் போராடுவேன், வெளியாக போல நான் ஜெபித்திடுவேன், அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன், அண்ணால் போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன், என் துக்கம் சந்தோஷமாய் மாறுமர ஜெபித்திடுவேன், என் துக்கம் சந்தோஷமாய் மாறுமர ஜெபித்திடுவேன், யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன், கர்மேல் பர்வதத்தில் நின்றுடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன், கர்மேல் பர்வதத்தில் நின்றுடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன், எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். நீ ஏசப்பாவுக்கு என்ன செஞ்ச, உங்க தாத்தா செஞ்சாரு, உங்க அப்பா செஞ்சாருன்னா அதெல்லாம் அங்க ஒண்ணும் ஒத்துவரும். அதனுடைய கிருபை உங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை உங்களை பின்தொடரும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக பின்தொடர்ந்த போல ஆண்டு அந்த ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க போவீங்கன்னா ஆண்டு உங்களோட கணக்கேப்ப, நீ எனக்காக என்ன செஞ்ச. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷன் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்றது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சிகளை நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. நாங்கள் விருதுநகர் கருகாமையில் ஒரு சின்ன ஒரு புள்ளலக்கோட்டை என்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் தங்கியிருந்து தமிழ்நாட்டில் உள்ள 27 மாவட்டங்கள் ஒரு 4 மாநிலங்களையும் மிஷனரிகளை அனுப்பி ஊழியம் செய்து வருகிறோம். எங்களுக்கு ஆசை இந்தியாவில் 7000 மிஷனரிகளை உருவாக்கணும், 100,000 கிராமங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்றணும்னு சொல்லி ஒரு இலக்கோடு கூட நாங்கள் ஊழியம் செய்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள், அநேகரை ஜெபிக்கிறவளாக எங்களுக்கு ஆண்டு தரும்படி, ஜெபிக்கிறவளை எழுப்பும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு சாட்சியும் சொல்லுவேன், ஒரு ரகசிய கிறிஸ்துவாக மட்டும் எனக்காக ஜெபமணுங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நான் பொய்யன்னா சொல்ல மாட்டேங்க கணேசன், கட்டாயம் நான் உனக்கு ஜெபிக்க மாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க ஜெபமன்றேன்பாங்க, ஆனால் ஜெபிக்க மாட்டாங்க. ஏமா இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னால், முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜெபிக்கிறத என் கணவர் பார்த்தான்னா என்னை அருவாள் எடுத்து வெட்டியே போடுவாருங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எதுக்கு கண்ணை மூட்டீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபமண்ணிங்கன்னா கண்களை மூடலாம். தனியாக இருந்தால் நல்ல கண்களை ஏறிட்டு பார்த்து தரிசனங்களை பார்த்து அப்படி சும்மா அப்படி நடந்து அப்படி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்தேன், எப்பெல்லாம் கிச்சனில் வேலை பார்க்குறீங்களோ
அப்போ உப்பை கையில் எடுக்கும்போது கணேசனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். பாருங்கள், அன்றைய நாளிலிருந்து அவர்கள் எனக்காக ஒவ்வொரு நாள் ஒரு 10-15 தடவை ஜெபம் பண்ணுறாங்க. சோத்துக்கு, குழம்புக்கு, கூட்டுக்கு, ஆம்லேட்டுக்கு உப்பு போடணும் இல்லைங்க. உப்பை கையில் எடுத்தாலே கணேசனை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிச்சிருவாங்க. நீங்கள் கூட அப்படி ஜெபிங்களேங்க. உங்கள் ஜெபம் எனக்கும் எங்களுக்கும் தேவை ஐயா. நாங்கள் பெரிய பிரபலியமான ஊழியக்காரங்கள்லாம் கிடையாதுங்க. எங்களால் ஆனால் சின்ன ஊழியத்தை கிராமப்புறங்களில் செய்கிறோம். எனக்கு ஏசப்ப சொன்னார், ஆட்டுக்குட்டிகளே மேய்ப்பாயாக. ஒரு கிராமத்தில் ஆடு ஆட்டுக்குட்டி இருக்குதா, ரெண்டையும் சொந்தமாக்கி கொள்ளணும், திருடணுமா? முதல்ல என்னச்சிக்கணும், ஆடை பிடிச்சிங்கன்னா ஆடு முட்டும் முறைக்கும் திருட எதிர்ப்புகளை காண்பிக்கும். ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டு வந்துட்டா ஆடு தன்னால் உங்கள் பின்னாடி வரும். ஏசப்ப சொல்லி கொடுத்த ஊழியங்க தெருவில் மரத்தடியில் இந்த ஊழியத்தை செய்கிறோம். எங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய மிஸ்டரிகளை மாதந்தோறும் தாங்குகிற ஸ்பான்சர்களை எழும்பணும். எங்கள் ஊழியத்தில் நிறைய வாலிபர்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் தங்கி பயிற்சி பெறுவதற்கென்று மிஸ்டரி வீடுன்னு சொல்லுவோம், மிஸ்டரி அறை. பைபிளில் சூனமியாள் எலிசாவிற்கும் வேலைக்காரன் கட்டி கொடுத்தது போல் நிறைய 60 மிஸ்டரி வீடுகள் கட்டணும். ஒரு வீடு கட்டுவதற்கு 2 லட்சம் ரூபாய் தேவை. இப்பொழுது வரை 17 வீடுகளுக்கு ஆண்டவர் ஸ்பான்சர்களை எழுப்பியிருக்கிறார். ஆமேன். இன்னும் மீதியான எல்லா ஸ்பான்சர்களை எழுப்பி தரும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்தை ஆண்டு கேட்பார். அல்லேலூயா. மிஸ்டரிகளுக்குங்க முதல்ல மிஸ்டரிகள் கிடைக்கணும். அந்த மிஸ்டரிகளுக்கு தேவையான உபகரணங்கள் கிடைக்கணும். அந்த மிஸ்டரிகளுக்கு ஜெபிக்கிறவங்க உருவாகணும். அவ்வளோதாங்க எழுப்புதில் பார்த்துடலாம். பைபிள் வசனம் பாருங்கள், அறுவடை மிகுதி வேலையாட்களை குறைவு. நீங்கள் எழுப்புதில் விரும்புகிறீங்களா? ஊழியக்காரர்கள் உருவாகணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இன்றைக்கு இருக்கிற சபைகளெல்லாம் ஊழியக்காரங்களை உருவாக்குறத விட்டுட்டாங்க. பாருங்கள் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அநேக விதமான கோர்சஸ்க்கு கூட நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. பைபிள் காலேஜ் இல்லவே இல்லை பாருங்க. அதற்கான சிந்தனை யார்கிட்டையுமே இல்லை. சாதாரண ஒரு கிரிக்கெட் டீம், 15 பேர் கொண்ட கிரிக்கெட் டீம் உருவாக்குவதற்கு எவ்வளவு அந்த கிரிக்கெட் வாரியம் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ 2020 உலகக்கோப்பை வரப்போகுது. இப்போ இருந்து அவங்கள போடலாமா, இந்த போலர் போடலாமா, இந்த ஆல்ரவுண்டு வேணாமா, எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் ரஞ்சி டிராஃபியில் நல்லா விளையாடுறாங்களான்னு பார்ப்பாங்க. அடுத்து ஐபிஎல்ல நல்லா விளையாடுறாங்களான்னு பார்ப்பாங்க. அடுத்து கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம் பிரித்து விளையாட வைப்பாங்க. இதெல்லாம் நல்லா விளையாடுறவங்களான்னு பார்த்து தான் அந்த 15 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள் 19 வயதுக்கு உட்பட்ட டீம் இருக்குது. அந்த லீடர்ஸ் உருவாக்குறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி இருக்கிற சபைகளோ கிறிஸ்தவங்களோ நல்ல ஊழியக்காரங்களை உருவாகிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுங்க. ஏசப்பா அந்த பாரத்தை கொடுத்துருக்குற. இப்போ கணேசன் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா எம்பிட்டு ஊழியம் நடக்குது பாருங்களேன். பார்த்தீங்களா, ஒரு கணேசன் போதாதுங்க, ஒரு மோகன் சி லாசரஸ் போதாது, 1000கணக்கான ஊழியக்காரர்கள் உருவாக வேண்டும் ஐயா. நீங்கள் அதற்கன்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதற்கன்று இன்னும் காணிக்கைகளை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை பயன்படுத்துவார். ஆமேன். இப்போ ஒரு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்த போது யோசுவா 2 அதிகாரத்தில் ராகாப் அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களை குறித்து தான் ஆண்டு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்த. நான் பாருங்கள், இந்த ராகாப் யோசுவா 2 அதிகாரத்தில் தான் அந்த அம்மா வர்றாங்க. யோசுவாவுடைய 1 அதிகாரம் ஒரு தலைவன் உருவாகிற ஒரு இடம். ஆமேன். மோசை மறித்த பின்பாக லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. யோசுவாவை ஆண்டவர் முன்குறிக்கிறார். எனக்கு இந்த யோசுவா புஸ்தகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒருத்தருடைய பேரில் புஸ்தகம் இருக்குது பாருங்கள். இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவடி பிள்ளைகளே, உங்கள் பேரில் புஸ்தகம் எழுதப்பட முடியுமா? உங்கள் பேரில் ஒரு சாட்சி புஸ்தகம் எழுதிடலாமா? அப்போ நீங்கள் ஏசப்பாவுக்கு சாதிச்சிருக்கணும், பெரிய காரியங்களை செஞ்சுருக்கணும். சும்மா சர்ச்சுக்கு போனோம் வந்தோம், நாங்கள் இத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தோம், எங்கள் தாத்தா தான் அந்த சர்ச்சை கட்டினாங்க தெரியுமா, நாங்கள் தான் அந்த இடத்த கொடுத்தோம் தெரியுமா, இதெல்லாம் இந்த கதையெல்லாம் பரலோகத்தில் ஆகாதுங்க. இந்த காலங்களில் நீ ஏசப்பாவுக்கு என்ன செஞ்ச, உங்கள் தாத்தா செஞ்சார், உங்கள் அப்பா செஞ்சாருன்னா அதெல்லாம் அங்கே ஒன்றும் ஒத்து வரும். அதனுடைய கிருபை உங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை உங்களை பின்தொடரும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக பின்தொடர்ந்து போல ஆண்டு அந்த ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் போவீங்கன்னா ஆண்டு உங்களோட கணக்கேப்பார், நீ எனக்காக என்ன செஞ்ச. நீ ஆண்டவருக்காக செய்கிறது தான் ஒரு புஸ்தகமாக எழுதப்படணும். நீ மறித்தும் பேசணுங்க. இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவாய். ஆனால்
நீ ஆண்டவருக்காக செய்தவைகள் அற்புதங்கள் மற்றவர்களுக்கு சவாலாக இருக்க வேண்டும் ஐயா, ஒரு புஸ்தகமாக எழுதப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் யோசுவா. ஒன்னாம் அதிகாரத்தில் அதில் ஒரு தலைவனை உருவாக்குகிறார். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய தலைவனை உருவாக்கி முடிச்சுட்டு அவன்கிட்ட ஆண்டு பேசி முடிச்சுட்டு ரெண்டாம் அதிகாரம் வந்த உடனே அடுத்து ஒரு பெரிய ஹீரோ யாருன்னா ராகாப் தான். அவளை குறித்து என்ன போட்டிருக்கு தெரியுமாங்க? அந்த ஒன்னாம் வசனம் பிந்தின பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டிற்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இங்கே யோசுவா நினைச்சிறாரு, ரெண்டு வேவுக்காரர்களை ரகசியமாக போய் பார்த்துட்டு வாங்கப்பான்னு சொல்லி அந்த தேசத்தை போய் சுற்றி பார்த்துடுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அந்த ரெண்டு பேர்கள் இந்த ராகாப் வீட்டில் அங்கே தங்கி இருக்கும்படி, ஒருவேளை அந்த தேசத்தில் இருக்கிற ரெண்டு வேவுகாரர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி இவங்களுடைய ஜீவன் போகாதபடிக்கு இந்த ராகாப் வேசி அனுப்பிச்சிறாங்க. தான் வீட்டில் தங்குவதற்கு இடம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுப்புதலுக்கு யோசுவாவும் வேணும், ஆனால் ராகாப் வேசியும் வேணும். இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தில் நீங்கள் பாருங்கள், அநேக ஸ்திரீகள் அவரோடு கூட ஊழியம் செய்கிறார்கள். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரி, இன்றைக்கு பெண்கள் எழுப்புதலுக்காக பயன்படுத்த விரும்புகிறார். தெபோராக தெபோரால் குறித்து எழுதப்பட்ட வார்த்தை, நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாயினேன். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஒரு பெண்கள் ஒவ்வொரு பெண்ணும் தெபோராலே எழும்பிட்டா ஒரு கிராமம் இல்லைங்க, கிராமங்கள் பண்மையில் வருது பாருங்க. நீங்கள் ஒருத்தர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தா உங்கள் மூலிமா நூற்றுக்கணக்கான கிராமங்கள் ஏசப்பாவுக்கு சொந்தமாக மாறும். ஏன் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பாழாய் போயிருக்கிறது? ஒரு ஊழியும் இல்லைங்க. எந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போனாலும் அங்கே உள்ள சிறுபிள்ளைகள் கேட்பாங்க என்கிட்ட, அண்ணே நீங்கள் எப்போ அடுத்து வருவீங்க, எங்களுக்கு வசனம் சொல்ல வருவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது என் கண்கள் எல்லாம் குளமாக மாறி இருக்கிறது. ஐயா ஐயோ, நான் எப்பொழுது வருவேன்ன்ற என்னால் சொல்ல முடியாது. நான் அந்த ஆரம்ப காலங்களில் ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னால் என்கிட்ட கொஞ்சமாவது ஒரு 10 ரூபாயாவது வேணுங்க, பஸ்ஸுக்கு வேணுங்க. ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்கணும், யாராவது ஸ்பான்சர் கொடுக்கணும், அப்போ தாங்க அந்த கிராமத்துக்கு போக முடியும். இன்றைக்கு அதே நிலைமைகள் தான் ஐயா இன்றைக்கு மிஸ்டரி ஊழியத்தில் நடக்கிறது. ஐயா நடக்கிறது. அருமையான தேவடி பிள்ளைகளை எழுப்புதலுக்கு இன்றைக்கு பெண்கள் தேவை, ஒரு தேவராள் தேவை. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரி, நீங்கள் தேவராளாய் எழுப்பினால் கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஐயா இன்னைக்கு கிராமங்களில் ஊழியமே இல்லை. காரணம், நிறைய பெண்கள் எல்லாம் சுயநலமாக இருக்கீங்களான்னு தெரியல. உங்கள் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் பிள்ளை பரிசுத்தமாக இருக்கணும், உங்கள் பிள்ளை போதை வசதிகளை அடிமையாக இருக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டு உங்கள் பிள்ளைகளை எவ்வளவு ஆசீர்வதிச்சுட்டா இருப்பாருங்க. அப்போ உங்கள் ஜெபம் கேட்கப்படுதில்லை. இந்த செய்தி கேட்கிற பெற்றோர்களே, உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்பதற்கு அடையாளம் என்ன? உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதே போல் கிராமங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கிராமத்தில் இருக்கிற வாலிபர்கள் சிறுபிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஐயா எழுப்புதலுக்கு என் ஆண்டவரோடு இயேசுவோடு கூட பெண்களும் உதவியாக இருந்தால் காணிக்கினால் தாங்குகிற ஸ்திரீகள். அல்லேலூயா. பாருங்க, அதே போலதான் இந்த ராகாப் வேசி, அவன் என்னச்சிரா எழுப்புதலுக்கு பங்கு பெறுகிறாள். ஒன்றும் இல்லைங்க, அவ போய் பிரசங்கம் பண்ணலை, தெரு பிரசங்கம் பண்ணலை, ஜெபம் பண்ணலை, காணிக்கனா கொடுக்கலைங்க. அந்த அம்மா என்னச்சிராங்க தெரியுமா? ரெண்டு நாள் ரெண்டு ஊழியக்காரர்களை அவங்க வீட்டில் தங்க வைக்கிறாங்க, தங்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த செய்தி அங்கே அப்போ ராஜாவுக்கு போயிருச்சுங்க. அப்போ என்ன செய்கிறாரு, அங்கே ஆள் அனுப்புகிறார், ராகாப்புக்கு ஆள் அனுப்புகிறார், வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறார் அந்த ராஜா. அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாங்க, அந்த ரெண்டு பேர்களை தப்பு வைப்பதற்கு உதவி செய்கிறார்கள். பாருங்கள், 4வது வசனத்தில் அந்த ஸ்திரீ அவ ரெண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஊழியக்காரங்க தங்குறதுக்கு அந்த கொலை செய்யாதபடிக்கு அவங்க ஜீவன் தப்பி வைப்பதற்கு இந்த அம்மா உதவி செய்கிறாங்க. அவ்வளோதாங்க செஞ்ச உதவி. அல்லேலூயா. தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, அவ்வளவுதாங்க. ஆண்டவர் அவளுக்கு என்ன தெரியுமா அற்புதம் செய்கிறார் பார்த்தீங்கன்னா? அல்லேலூயா. அவங்க அந்த ரெண்டு பேருக்கும் இந்த ராகாப் தன்னால் ஆணு ஆலோசனைகளை சொல்கிறார், தங்க வைக்கிறா, சின்ன சின்ன ஆலோசனைகள் அவளுக்கு தெரிஞ்ச ஆலோசனைகளை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற ஆலோசனைகளை உங்களுக்கு நான் வாசு காமிக்கிறேன் பாருங்களேன். 15வது வசனத்தில்
அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன வழியாக இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வருமற்றும் அங்கே ஒரு மூணு நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் சொல்கிற முடிஞ்ச ஆலோசனை சொல்கிற அருமையான தேவடி பிள்ளைகளை, உங்களால் யோசுவாவுக்களை போன்று எழும முடியலையே, பரவாயில்லைங்க. நீங்கள் ஊழியர் வர்ற ஊழியர்களை அன்பாக விசாரித்து தங்க வைக்கிறீங்களா, இடம் கொடுக்குறீங்களா, முடிஞ்ச ஆலோசனைகளை சொல்லுங்களேன். நீங்கள் மலையில் போய் ஒரு மூணு நாள் தங்குங்களேன். நான் சொல்கிறேங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் கிராமம் எங்கேயாவது இருக்குதா, நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள். ஒரு மூணு நாள் எங்கள் ஊரில் தங்கி இருந்து அதை சுற்றி உள்ள கிராமங்களில் போய் கொஞ்சம் ஊழியம் செய்யுங்களேன். அங்கே நிறைய கிராமம் இருக்குதே, நீங்கள் தசை காட்டுங்கங்க, தசை காட்டுங்க. தங்குறதுக்கு ஒரு வீட்டில் ஒரு இடம் கொடுங்க. ஒரு நாலு நாள் தங்குறதுக்கு ஏன் மிஸ்ரதிகளை ஒரு டீமாக ஒரு 5 பேர் 10 பேர் அனுப்பி வைக்கிறேன். அவங்க உங்கள் வீட்டில் தங்கி இருந்து அப்படி சுற்றி ஒரு கிராமங்களில் காஸ்பல் அறிவிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்களேன். சும்மா அவங்க 3 நாள் தங்குறதுக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் ஏதாவது ஒரு ஸ்பான்சர் பண்ணுங்களேன். ஆண்டவர் ஆலோசனை, ஒரு ஆலோசனை தாங்க. இந்த அம்மா அப்படி ஆலோசனை கொடுக்கறதுனால ஆண்டவர் அவளை தப்பு வைக்கிறார். அவளோடு இருக்கிறபடி குடும்பங்களை என் ஆண்டவர் தப்பு வைக்கிறார் ஐயா, விடுவிக்கப்படுகிறார்கள். பைபிள் வசனம் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில், நீ இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் இயேசப்பாவை விசுவாசிக்கிறேன்னா எனக்கு மட்டும் ரட்சிப்பு கிடையாது, என் நிமித்தமாக என் குடும்பத்தார்களுக்கும் ரட்சிப்பு ஐயா. இந்த ராகாப் வேசிதான். அவள் 2 ஊழியக்காரர்கள் தங்க வைக்கிறாள், உயிரை தப்புவிக்கிறாள், சின்ன ஆலோசனை கொடுக்கறதுனாலே அவள் நிமித்தமாக அவருடைய வீட்டார்களுக்கும் ரட்சிப்பையா, ரட்சிப்பையா. பாருங்க 17வது வசனத்தில், யோசுவா 2:17, அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, என்னை தப்பு வீட்டில் ஜன்னலேருந்து இறக்கி விட்டால் அங்கே ஒரு சிவப்பு நூலை கட்டி வச்சிருப்பா. அதனால் உங்கள் அப்பா அம்மா சகோதர சகோதரியோ வீட்டார்கள் தகப்ப வீட்டர் எல்லாருக்கும் விடுதலை, ரட்சிப்பு, அவங்க உயிர் காக்கப்படும் என்று பெரிய ஒரு வாக்குத்தத்தம் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அருமையானது, இவ்வளோ எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா. இன்னைக்கு அந்த ராகாப் எழுப்புதலுக்கு தன்னால் என்றை பங்கை கொடுத்தது போல நீங்க ஏன் தீர்மானம் செய்யக்கூடாது? அல்லேலூயா. பாருங்க, நான் அடிக்கடி ஒரு சாட்சி என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ததை நான் பகிர்ந்து கொள்வேன். நான் அந்த ஆரம்ப காலங்களில் எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்காது. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு ஐயா, பாண்டியன் அப்படின்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க. அவங்க பஸ் ஸ்டாண்டு முன்னுக்கு ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க. பாருங்கள், வாரத்தில் 1 நாள் அங்கே நான் சாப்பிட போவேன். அவங்க காசு வாங்க மாட்டாங்க, ஆனால் எப்படா அந்த நாள் வரும்னு காத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு தான் வாழைப்பழத்தை பார்த்தா எச்சு உரிமைங்க. 1 ரூபா இருந்தால் ஒரு வாழைப்பழம் வாங்கி பசி ஆறிடுமேன்னு சொல்லி அப்படியே உட்காந்து கிடப்பேன். அல்லேலூயா. பாருங்கள், அங்கே 1 நாள் போனேங்க, பயங்கரமாக சாப்பிட்டேங்க. கிட்டத்தட்ட 20 பூரி செட்டு, 15 இட்லி, 7-8 வடை இப்படி சாப்பிட்டேங்க. இங்கே வரைக்கும் வந்துருச்சு, இன்றைக்கி ரொம்ப சாப்பிட்டோம்டா. அதனால் கொஞ்சமாவது காசு கொடுத்துருவோன்னு என் பைக்குள்ள 10 ரூபா வச்சுருந்தேன். கொடுத்தா அந்த ஐயா சொல்கிறாரு, கணேசா நீ ஒன்றும் காசே தர வேண்டாம், நீ எப்போ வந்தாலும் நான் உனக்கு 50 ரூபா தரேங்கிறார். நான் சொன்னேன், விவரம் இல்லாமல் இருக்காதங்கய்யா, நான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் காசு வாங்க மாட்டேங்க, நீங்கள் எனக்கு மறுபடியும் காணிக்க கொடுக்குறீங்களே, நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு பிறகு நஷ்டத்தில் கடையை மூடிட போகிறீங்க அப்படி சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை கணேசா, எப்பொழுதுமே நாங்கள் 3 கிலோ பூரி மாவு பிணைவோம். அதை பூரி செஞ்சோன்னா காலையில் விற்று மத்தியானம் விற்று சாயங்காலம் வரைக்கும் கிடைக்கும், நைட்டு கொஞ்சம் மீதமாகி அதை தான் நைட் சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் நீ என்னைக்கு என் கடைக்கு வர்றையோ அன்னைக்கு அந்த 3 கிலோ மாவும் பூரியும் விற்று 500 கிலோ பூரி மாவு புதுசாக போடும், அதுவும் விற்றுருதப்பா, பயங்கரமாக லாபம் வருதுரா. நீ வாரத்தில் 1 நாள் தான் வர, டெய்லி வாக்கணேசாங்கிறாங்க. போங்கய்யா, சும்மா சொல்லாதீங்க, ஏன்னா சும்மா உட்காந்துரு, கொஞ்சம் நேரம் பேசிட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சார். அந்த சர்வண்ட்டு கேட்டேன், ஆமையா
பாஸ்ட்டு கணேசன் வந்துட்டதுனால நாங்கள் அஞ்சு கிலோ அந்த பூரி மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. என்னடா வேடிக்கையாக இருக்குது பாப்பா, என்னன்னு செக் பண்ணிடுவோடைய உட்காந்தா. நான் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு மூணு வேனில் கல்யாணம் வீட்டுக்கோ ஏதோ கூட்டம் கூட்டமோ போனவங்க வந்தாங்க. எல்லா பூரி மாவும் விற்று தீர்த்துருச்சுங்க. அல்லேலூயா, அருமையான தேவடி பிள்ளைகளே, என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் ஐயா. ஊழியக்காரனாக என்னை போஷித்ததன் நிமித்தமாக அந்த ஹோட்டலில் பிளஸ் பண்ணுறார், வியாபாரத்தை பிளஸ் பண்ணுறார். நான் சொல்கிறேங்க, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா உங்கள் பங்கா ஒரு ஊழியக்காரங்க ஒரு கலசம் தண்ணி கொடுங்களேன், அதன் பலனை நீங்கள் அடைய வைங்க. இந்த செய்தி கேட்குற சகோதரனே சகோதரியை எழுப்புதலில் ஒரு சின்ன ஒரு பங்கை ராகா தன்னால் இன்றதை அவள் செய்கிறாள், என்றதை தங்க வைக்கிறா, ஆலோசனை சொல்கிறா, அந்த ரெண்டு ஊழியக்காரர்களை ஜீவன் தப்பு வைக்கிறா, அவ்வளவு தாங்க. அது நிமித்தமாக அவளை என் ஆண்டவர் விடுவிக்கிறார். அவள் குடும்பத்தார்கள் எல்லோரையும் என் ஆண்டவர் விடுவிக்கும்படி அற்புதம் செய்கிறார் ஐயா. பைபிளை நீங்கள் ஃபுல்லாக வாஸ்து பாருங்கங்க, வாஸ்து பாருங்க. ஒருவர் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தா எத்தனை பேருக்கு விடுதலைங்க, எத்தனை பேர்கள் ரட்சிப்பு வருதுங்க, மகிமை வருகிறதே. ஒரு சிறு பையனுடைய அஞ்சப்போ ரெண்டு மீனுடைய அந்த பங்களிப்பு ஆயிரக்கணக்கான ஜனங்களே ஆண்டு ஆசீர்வதிச்சிடறாருங்க. ஆசீர்வச்சு வருங்க. சூனைமியால் ரெண்டு ஊழியக்காரங்க வந்து தங்கட்டும்பா. எப்பொழுதும் நம்ம இடத்தில் வருகிற அந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஒரு சின்ன அறையை கட்டிட வேண்டியதான், ஒரு நாற்காலி அப்படி ஒரு கட்டில் என்ன ஒரு குத்து விளக்கு அப்படி வச்சிடுறாங்க பாரு. இவ்வளோதான் பிளான் போடுறாங்க. அந்த அம்மா ஒரு பொருதனையே செய்யலை. நான் உங்களுக்காக ஒரு வீடு கட்டி கொடுப்பேன், ஒரு சர்ச்சி கட்டி கொடுப்பேன், அதனால் என் வீட்டில் இருக்கிற குழந்தை இல்லாத குறைவை நிறைவாக மாட்டேன்னு பொறுதனையாக செஞ்சாங்க. இல்லைங்க, தன்னால் முடிந்ததை ரெண்டு ஊழியக்காரங்க எலிசாவும் அவருடைய உடன் ஊழியர்கள் தங்குவதற்கு வீடு கட்டுறாங்க, உதவி செய்கிறாங்க. அதில் நிமித்தமாக அங்கு ஆண்டவர் அவனுடைய வீட்டில் இருக்கிற குறைவை நிறைவாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவடி பிள்ளைகளே, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டர் கொடுக்குறாரோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னை பொறுத்தளவுக்குங்க, ராகாப்புக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ரெண்டு ஊழியக்காரர்களை தங்க வைப்பதற்கு, போஷிப்பதற்கென்று, தப்பி வைப்பதற்கென்று அவளுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது ஐயா. அந்த தருணத்தை அவள் பயன்படுத்தினதுனால அவள் வீட்டார்கள் எல்லோரும் தப்பி வைக்கப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார் ஐயா. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, இது ஒரு எழுப்புதலின் காலங்கள், கடைசி கால எழுப்புதலை நம் கண்களினால் பார்க்க போகிறோம். இது யோசுவாவின் காலங்கள், இது நம்முடைய காலங்கள். நம் கண்கள் காண ஆண்டவர் அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அல்லேலூயா. கடந்த காலங்கள் போல் அல்ல, இப்பொழுது ஒரு சிறு பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறார். பாருங்க, ஒரு கிராமத்தில் ஒரு அம்மாவுக்கு கேன்சர் வியாதி, ஆஸ்பத்திரியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறாங்க. அவங்க இனிமேல் ஒரு மூணு நாள் நாளில் இந்த அம்மா செத்து போயிடுவாங்க, நீங்கள் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். பாருங்கள், ஒரு ஆம்புலன்ஸ் வேலில் கிராமத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பிள்ளைகள் மத்தியில் சண்டே கிளாஸ் எடுப்பேன், ஒரு அஞ்சாறு பிள்ளைகள் வச்சுக்கோங்களேன். இந்த செய்தி அஞ்சாறு பிள்ளைகள் கேட்டுச்சு. என்னடா இது, கணேசன்னு சொன்னாங்க வியாதிசன்கள் கையை வச்சா போதும் அங்கே சுகம் அடைஞ்சிருவாங்க, விசுவாசிக்கிறவன் நடக்கும் அடையாளங்கள் அவனன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. இது என்ன, இந்த அம்மா செத்து போயிருவான்னு சொல்கிறாங்க, இன்னும் சாகலை இல்லை, வியாதி தானே, ஜோமண்ணிட வேண்டியதான், கையை தானே வைக்கணும் இயேசுவின் நாமத்தினாலும் சொல்லி அவங்க அந்த நாலஞ்சு பிள்ளைகளுடைய கமிட்டி கூடிச்சு. நம்ம ஊர் கமிட்டியெல்லாம் கம்மண்டு ஈட்டு டீ தான், ஒன்றும் உருப்படாதுங்க. எல்லாம் கூட்டம் கூட்டமாக கமிட்டி கமிட்டியாக இருக்குது, எங்கெங்க எழுப்புதல் இருக்குது. ஒரு கமிட்டின்னு கூடனா என்ன செய்யணும் தெரியுமா, இந்த வருஷத்தில் ஒரு நூறு சர்ச்சு நம்ம சர்ச் மூலியமாக கட்டணும், நூறு கிராம சர்ச்சு கட்டணும், நூறு மிஷனரிகளை அனுப்பணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கமிட்டிகள் உருவாகணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இது வந்து கிராமத்தில் இருக்கிற தெருவில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் கமிட்டி. நாம் நாளைக்கு அந்த வீட்டுக்கு போய் ஜெபிச்சிட வேண்டிதான், கணேசன் சொன்னதை செக் பண்ணிட வேண்டிதான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கமிட்டி தீர்மானம் போட்டு அதே போல் மறுநாள் பகலில் எல்லோரும் போயிருக்காங்க. நான் அந்த சண்டே கிளாஸில் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். இந்த பாட்டு தான் சண்டே கிளாஸ் பாட்டை சொல்லி கொடுத்தேன்.
சண்டை கிளாஸ் எடுக்க தெரியலன்னு கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது. எனத்தையாவது ஒரு பாட்டை சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுதாங்க பெரிய ஊழியம். சண்டை கிளாஸ் நான் சொல்லி கொடுத்த பாட்டை இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு அஞ்சு பிள்ளைகள் சேர்ந்து, சும்மா குட்டி குட்டி பிள்ளைகள் சேர்ந்து படிச்சிருக்கிறாங்க. இந்த பாட்டை படிக்கும் போதே அந்த கேன்சர் வியாதி உள்ள அம்மா படுத்த படிக்கையாக இருந்தாங்க. வியாதின்னு நினைச்சோம், அது திடீர்னு பார்த்தா பிசாசோடுதான் பயங்கரமாக ஆடுதான். இவங்களுக்கு சந்தோஷம், எடை என் நாமத்தினாலே பிசாசுகளை துறை. இது முத அடையாளம் படா, கணேசன் சொல்லி கொடுத்து முத அடையாளம் படா. அவங்க டான்ஸ் ஆடியிருக்காங்க, டண்டனக்கன்னு ஆடி எல்லாரும் சேர்ந்து கையை வச்சுட்டாங்க. ஒருத்தர் கை வச்சா வியாதி சுகமாயிருங்க. இப்போ அந்த பொடுசுகளை ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து போய் கை வச்சா வியாதி தாங்குமாங்க. நான் சொல்கிறேங்க, ஆண்டவர் அவள் கேன்சர் வியாதி இப்படியிலிருந்து எழும்பி நடக்க செய்தார் ஐயா. அலையிலுயி அருமையான தேவடி பிள்ளைகளை எழுப்புதலில் ஒரு பங்கு இருக்கிறது. ராகா வேசிக்கு ஒரு பங்கு இருக்கிறது போல இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி உன்னுடைய பங்கு இருக்கிறது. ஏன் இன்னைக்கு எழுப்புதலில் ஓம் பங்கை சரியாக செய்யலைங்க. நீ வாட்டுக்கு சபைகளை குறை சொல்லிட்டு தெரியாது. பாஸ்டர் சரியில்லை, அதான் புதுசு ஆத்மாக்கள் வரவே இல்லைன்ட்டு யாரையாவது குறை சொல்லிட்டு தெரியாது. ஓம் பங்க நீ சரியா செலுத்தலை. இன்னைக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏசப்பா கொடுக்குறார். ராகா வேசிக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டர் உங்களுக்கு கொடுக்குறார். உங்களால இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ? அல்லேலூயா. ரெண்டு ஊழியக்காரர்கள் தங்குவதற்கு தப்பி வைப்பதற்கு ராகா வேசி உதவி செய்கிறாள், ஒரு சில ஆலோசனை சொல்லுகிறாள். ஆண்டவர் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். நான் சொல்கிறேங்க, சுயநலத்துக்காகனாலும் நீங்களும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சுயநலத்துக்காகனாலும் ஒரு ரெண்டு ஊழியக்காரர்களை நீங்கள் தாங்குங்களேன், ரெண்டு மிஸ்டரிகளுக்கு காணிக்க கொடுங்களேன். உங்களுக்கு என்னங்க முடியும், என்னங்க முடியும்? ஒரு பொருதனம் பண்ணி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்களேன். நான் சொல்கிறேங்க, எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்தி ஆண்டா இருக்குதுங்க. என்ன செய்தியுமா? ஏசப்ப கண்ணீரை நீங்கள் தொடச்சிங்கன்னா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். நான் ஏன் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா என் இருதய வியாதியை சுகப்படுத்தி என் கண்ணீரை துடைச்சாருங்க. ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சாரு. ஆனால் அவர் ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார். ஒரு ஆடு காணாம போச்சேன்னு அவர் அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், பரிதவிக்கிறார். என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறாரே. கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற இயேசுவை என் கண்களினால் பார் தரிசித்தேன். அவருடைய அழுகிற குரலை என் காதுகளினால் கேட்டேன். என் கண்ணீரை துடைத்தவர் கண்ணீர் வடிக்கிறாரே. நான் ஒப்பு கொடுத்த ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், என்னால் என்றதை செய்து உடைய கண்ணீரை துடைப்புன்னு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார் ஐயா. என் மூலியமாக சுமார் 800 மிஸ்டரிகளை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான கிராமங்களை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எழுப்பதில் ஒரு பங்கை எனக்கு கொடுத்திருக்கிறாரே. அருமையான சகோதரனை, ஏசப்போ அவங்க கண்ணீரை துடைச்சார்ல, அவர் கண்ணீரை துடைப்பதற்கு ராகா வேசி போன்று உங்களால் என்றதை செய்வீர்களானால் உங்கள் வீட்டில் உள்ள சிறையிருப்புகள் மாறும், குறைவுகள் மாறும். உங்கள் நிமித்தமாக உங்கள் வீட்டார்கள் தப்பு வைக்கப்படுவார்கள் ஐயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எழுப்புதலுக்கு இவர்களுக்குரிய பங்கை செலுத்தும்படி இப்பொழுது யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ, உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ, அதன் நிமித்தமாக அவருடைய குடும்பத்தார்களை ஆசீர்வதிப்பீராக. ராகா வேசியுடைய பங்களிப்பின் நிமித்தமாக அவருடைய வீட்டார்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்தது போல, ஜீவன் தப்புவித்தது போல, ஆண்டவரே இப்பொழுது யாரெல்லாம் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ, பொருதனை பண்ணுகிறார்களோ, அவர்கள் மீது உம்முடைய வல்லமை வரட்டும். அவர்கள் எதிர்பார்க்கிற விடுதலை வரட்டும், சுகம் வரட்டும், ஒரு அற்புதம் நடப்பதாக, வேலை கிடைப்பதாக, குழந்தை பாக்கி உண்டாவதாக. உம்முடைய ஊழியக்காரனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்கள் லட்சியம் இயேசு நாமத்தினால் பிதாவே, அமேன். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ₹5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ₹2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ₹300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள
850 மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிபு மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1,000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்து கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டியன் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்க முன்னாடி என்ன சாட்சியா நிறுத்தின தேவாதி தேவனே நான் துதிக்கிறேன். என்னோட பேர் ஜீவா. நான் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன். நான் சின்ன வயது குழந்தையா இருக்கும்போது ரொம்ப ஆஸ்துமா வியாதினால பாதிக்கப்பட்டேன். அப்ப ஆஸ்பத்திரியில போய் சேர்த்து எப்படியாவது சரியாக்கணும்னு சொல்லி அம்மா அப்பா ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. ஆனா டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் இந்த பிள்ளை, இனிமே பிழைக்காது, நீங்க தூக்கிட்டு போயிருங்கம்மா, நான் கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப டாக்டரே சொல்லிட்டாருல பிள்ளை இறந்துரும் அப்படின்னு சொல்லின்னு அப்பா பாத்திர கடையில போய் ஒரு தூக்குவாளி வாங்கி இந்த பிள்ளையோட பேரை நான் ஞாபகார்த்தமா அந்த தூக்குவாளியில எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திர கடையில அப்பா தூக்குவாளி வாங்குறதுக்காக போயிட்டாங்க. அம்மா சொல்லி ஜோம் பண்ணாங்களாம், ஏசப்பா இந்த பிள்ளைய நீங்க உயிரோட கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்க ஊழியத்துக்காகவே தந்துறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நிலைமைக்கு வந்துட்டே திரும்பவுமா எப்பவும் போல எனக்கு டஸ்ட் அலர்ஜி, தூரல் விழுந்தா சேராது, அடுத்தடுத்து எனக்கு வீசிங் வந்துகிட்டே இருந்தது. ஆனா ஏசப்பா எனக்கு உயிரை கொடுத்துருக்காங்க. ஆஸ்துமா வியாதினால நான் ஸ்கூல்ல படிக்கிற நாட்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது, ஈஸியா எல்லா பிள்ளைங்க கூட சேர்ந்துனால விளையாட கூட முடியாது. 9th எல்லாம் படிக்கும் போது ஏசப்பாட்ட அழுதுருக்கேன், ஏசப்பா எனக்கு இந்த வியாதிக்கு பதில எனக்கு வேற வியாதியாவது மாத்தித்தாங்க ஏசப்பா, என்னால தூங்க கூட முடியலையே ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழுதுருக்கேன். வீசிங் ப்ராப்ளத்துல கஷ்டப்பட்ட நிறைய பேருக்கு தெரியும், அது தூங்க கூட முடியாது, மாத்திரை போட்டா கூட கிசு கிசுன்னு இழைச்சிட்டே உட்காந்துதான் இருக்க முடியும். அந்த மாதிரி நான் ரொம்ப 18 வருஷமா கஷ்டப்பட்டிருக்கேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு தடவை கஷ்டப்பட்டாலும் ஏசப்பா என்னை ஜீவனோட பாதுகாத்து வந்தாங்க. ஆனா நான் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால ஆலயத்துக்கு போகணும், காணிக்கை கொடுக்கணும், நமக்கு ஏதாவது தேவைன்னா ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும், நமக்கு தந்துருவாங்க. இதுதான் என்னோட கிறிஸ்டியன் லைஃப். ஏசப்பாக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கறது எதுவுமே தெரியாதுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்ல நான் அட்டன் பண்ணேன். அப்பதான் அபிஷேகனா என்ன, நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், நம்ம பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிற செய்தியை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் சின்ன வயதுல செஞ்ச சேட்டைகள், ஏமாத்தினது, இந்த மாதிரி செஞ்ச பாவங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது. ஏசப்பா நான் இப்படி எல்லாம் நான் சின்ன வயசுல பாவம் செஞ்சிருக்கேனே, என்னை மன்னிக்க மாட்டீங்களா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை உங்க பிள்ளையா மாத்திருங்க, எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஏசப்பா அந்த கூட்டத்துல எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தாங்க. அந்த அபிஷேகம் தாங்க முடியாததுனால நான் வந்து ரொம்ப கீழே விழுந்துட்டேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு அத்தை எங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்க, மதினி இவ வந்து 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் வந்திருந்தால அதுல வந்து பொத்து பொத்துன்னு கீழே விழுகிறா, அப்ப நீங்க என்னன்னு செக் பண்ணி பாருங்க, ஏன்னா பிசாசு பிடிச்சிருந்தாதான் அப்படி விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு இது ஒரு மனசுல ரொம்ப பாதிப்பா இருந்தது. நம்ம ஏசப்பாட்ட அபிஷேகத்தை தாங்க ஏசப்பான்னு கேட்டோமே, இப்படி பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களே, அப்ப நமக்குள்ள வேற ஏதோ ஆவி இருக்குதோ அப்படின்னு சொல்லி நான் இதை குறிச்சு அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்ப நான் ஏசப்பாட்ட ஜோமண்ணே, ஏசப்பா நிறைய பேர் கூட்டத்துல அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், அன்னிய பாச பேசினேன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் தனியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க என்னை அன்னிய பாசையினால நிரப்பணும், அப்பதான் நீங்க என்ன அபிஷேகம் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புவேன். இது என்னோட ஏசப்பட்டு நான் ஜெபம் பண்ற பிரேயர் டைமா போயிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நான் 12th முடிச்சுட்டு லீவ்ல இருக்கும்போது எங்க கிராமத்துக்கு கிராம மிஷினரி இயக்கத்துல இருந்து ஒரு அன்னை வந்தாங்க. அவங்க வந்து பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு போனாங்க, உங்க கிராமத்துல இருந்து 2 பிள்ளைங்களை அனுப்பி விடுங்க, நாங்க வாலிப பிள்ளைங்களுக்காக ஒரு மீட்டிங் நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. அப்ப பாஸ்டர் 2 பேரை அனுப்பி விட்டாங்க.
அனுப்பங்குளம் புதுவாழ்வு மையத்துல கிராம மிஷினரி இயக்கத்துல இருந்து வாலிப பிள்ளைகளுக்கான முதல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுல போய் நான் கலந்துகிட்டேன். இப்ப எனக்கு ஊழியனா என்னன்னு தெரியாது, மிஷினரினா என்னன்னு தெரியாது, இயேசுவை பத்தி சொல்றதுனா கூட எனக்கு என்னன்னு தெரியாது. அப்ப அந்த நேரத்துல டேவிட் அண்ணனோட சாட்சியை கேட்டேன், இயேசு பத்தி தெரியாததுனால இன்னைக்கும் அழுது கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை கேட்கும் போது உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. அவரை பத்தி தெரியலங்கிறதுக்காக இந்த உலகத்தையே படைச்ச இயேசப்பா அழுதுகிட்டு இருக்கிறாரா? அப்ப என்னோட அம்மா சொல்லுவாங்களே, சின்ன பிள்ளையிலேயே நான் அந்த உன்னை ஊழியத்துக்கு கொடுத்துட்டேம்மா, யார் வீட்டுக்கு ஜோமனம் வந்தாலும் சொல்லுவாங்க இந்த பிள்ளைய நான் ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறேன் பாஸ்டர், இந்த பிள்ளைய நான் ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எங்க போய் ஊழியம் செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும்னா எனக்கு தெரியாது. ஆனா இங்க அந்த ஒரு விதை கிடைச்சது எனக்கு. அப்ப இப்படி எல்லாம் ஊழியம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நான் போயிட்டேன். போயிட்டு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஊழியத்துக்கு வரும்படி ஆண்டவர் என்னோட உள்ளத்துல பாரத்தை கொடுத்தார். இந்த கிராம மிஷினரி இயக்க ஊழியத்துக்கு நான் வந்தேன். ஊழியத்துக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, சின்ன டஸ்ட் எனக்கு சேராது, மழை தூறல் விழுந்தா உடனே வீசிங் வந்துடும், அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து என்ன டேப்லெட் கொடுத்தாலும் எனக்கு கேட்காது. அப்ப நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறேன், மழையில நனையிறேன், எனக்கு டஸ்ட் அலர்ஜி, எங்க பார்த்தாலும் டிராவல் பண்றோம், பஸ்ல போய் தான் நாங்க கிராம மிஷினரி இயக்கத்துல இருந்து கைப்பிரதி கொடுத்து ஊழியம் செய்வோம், அப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா எனக்கு அந்த வீசிங் வரவே இல்லை, எனக்கு ஆனா ஆச்சரியம். இப்ப நம்ம ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து அந்த வீசிங் வந்ததுக்கான எனக்கு அறிகுறியே இல்லாத அளவுக்கு அந்த வியாதியில இருந்து ஏசப்பா பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க. அது எப்ப போச்சு, எந்த நேரம் அந்த வியாதி சரியாச்சுன்னு கூட எனக்கு தெரியலங்க. ஆண்டவர் பாருங்க அற்புதமான ஒரு விடுதலையை கொடுத்தாங்க. அன்னைக்கு டாக்டர் சொன்னாரு இந்த பிள்ளை இறந்துரும்னு. நான் எங்க அப்பா அதை நம்பி பாத்திரக்கடையில போய் பேர் எழுதினாங்க. ஆனா என்னுடைய பரம தகப்பன் அன்னைக்கே எழுதி வச்சுட்டாரு, இந்த பிள்ளை எனக்காக ஊழியம் செய்யணும். இன்னைக்கு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு இப்படிதான் ஒப்பு கொடுத்தேன், ஊழியத்துக்கு எப்படி அனுப்பன்னு தெரியலன்னு. நீங்க வாலிபர்கள் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ஊழியத்துக்கு ஏசப்பாக்கு என்ன கொடுத்துருக்கிறேன், எங்க போய் ஊழியம் செய்யணும்னு எனக்கு தெரியலன்னு. நீங்க பொருத்தனையை நிறைவேற்றி பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை, நீங்க நினைச்ச பார்க்க முடியாத அதிசயமான காரியத்தை ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்யறத உங்களால உணர்ந்து கொள்ள முடியுங்க. இன்னைக்கு இந்த கிராம மிஷினரி இயக்கத்துல 20 வருடங்களாக ஊழியம் செய்து 3 பிள்ளைகளோடு குடும்பமாக இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஒரு விஷயத்தை புதுசா கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கும், அதே ஆச்சரியமான விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கும் போது அது அப்படியே ஒரு ஃபெமிலியாரிட்டி, தெரிஞ்சது தானே, இது தெரிஞ்சது தானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில நேரங்கள் மைண்ட் செட் ஆயிரும்ல. ஓகே, இங்கே இந்த 2வது அதிகார மத்தையில் எழுதப்பட்ட சம்பவம், சாஸ்திரிகள் வருவது, இயேசு கிறிஸ்துவை வணங்குவது, இதெல்லாம் ஒருவேளை கிறிஸ்மஸ் காலங்களில் ஒரு நாடகமாக இதெல்லாம் நம்ம அடிக்கடி ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம், ரைட்டா? இப்படிப்பட்ட தெரிஞ்ச சம்பவங்கள் பைபிளில் வரும்போது இன்னும் ஜெபத்தோடு வாசிக்கணும். ஏன் ஜெபத்தோடு வாசிக்கணும்னு சொல்கிறேன், ரொம்ப தெரிஞ்ச பகுதி, தெரிஞ்சது தானே, சாஸ்திரிகள் வருவாங்க, இயேசுவை பணிந்து கொள்வாங்க, ரொம்ப ஃபெமிலியர் பேசேஜஸ். ஆனாலும் ஆண்டவர் இதில் இன்னும் என்ன வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோடு ஒவ்வொரு பகுதிகளையும் எப்போ என்ன செய்யணும், வாசிக்கணும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் சாங் கற்றுக்கலாமா? ஏசப்பா, ஒரு தடவை ரொம்ப பசியாக இருந்துச்சு, நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அத்தி மரத்தை பார்த்தாரு. அந்த அத்தி மரத்தில் கனியே இல்லாமல் போயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மரத்தை பார்த்து சபிச்சுட்டு போயிட்டார். அந்த சம்பவத்தை தான் ஒரு பாட்டாக பாடலாம். கேட்க ரெடியாக இருக்கீங்களா? அத்திமரமே அத்திமரமே, நீ பட்டு போன காரணம் என்ன? வளர்ந்திருந்தாய் செழித்திருந்தாய், நீ பட்டு போன காரணம் என்ன? அத்திமரமே அத்திமரமே, நீ பட்டு போன காரணம் என்ன? வளர்ந்திருந்தாய் செழித்திருந்தாய், நீ பட்டு போன காரணம் என்ன? படைத்திட்டவர் பசித்ததினால் அருகினில் வந்தாரே, இலை இருந்தும் கனி இல்லையே சபித்திட்டு சென்றாரே. படைத்திட்டவர் பசித்ததினால் அருகினில் வந்தாரே, இலை இருந்தும் கனி இல்லையே சபித்திட்டு சென்றாரே. அத்திமரமே அத்திமரமே, கற்றுக்கொண்டேன் அத்திமரமே, வீட்டினிலும் பள்ளியிலும்
இயேசுவுக்காய் கனி கொடுப்பேன், என் நேசருக்காய் கனி கொடுப்பேன், இயேசுவுக்காய் கனி கொடுப்பேன், என் நேசருக்காய் கனி கொடுப்பேன். பாட்டு பிடிச்சிருந்துச்சா? வெரி குட். நாம் இப்போ அந்த பாட்டுக்கு ஆக்ஷன் கற்றுக்கலாம், சரியா? அத்திமரமே அத்திமரமே, நீ பட்டு போன காரணம் என்ன? வளர்ந்திருந்தாய் செழித்திருந்தாய், நீ பட்டு போன காரணம் என்ன? அத்திமரமே அத்திமரமே, நீ பட்டு போன காரணம் என்ன? வளர்ந்திருந்தாய் செழித்திருந்தாய், நீ பட்டு போன காரணம் என்ன? படைத்திட்டவர் பசித்ததினால் அருகினில் வந்தாரே, இலை இருந்தும் கனி இல்லையே சபித்திட்டு சென்றாரே. படைத்திட்டவர் பசித்ததினால் அருகினில் வந்தாரே, இலை இருந்தும் கனி இல்லையே சபித்திட்டு சென்றாரே. அத்திமரமே அத்திமரமே, கற்றுக்கொண்டேன் அத்திமரமே, வீட்டினிலும் பள்ளியிலும் இயேசுவுக்காய் கனி கொடுப்பேன், என் நேசருக்காய் கனி கொடுப்பேன், இயேசுவுக்காய் கனி கொடுப்பேன், என் நேசருக்காய் கனி கொடுப்பேன். தேங்க்யூ. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மிஷினரி வாழ்வில் பகுதியில் நம்ம இன்னைக்கு ஒரு மிஷினரி பற்றி பார்க்க போகிறோம். மிஷினருடைய பெயர் ஜான் தாமஸ். அயர்லாந்து தேசத்தில் பிறந்ததான ஜான் தாமஸ் 1807 நவம்பர் மாதத்தில் பிறக்கிறாங்க. இவங்க வழக்கறிஞர் தொழிலை செய்து கொண்டிருக்கும் போது மிஷினரிகள் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். எனவே தான் செய்து வந்த வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு முழுநேர மிஷினரியாக செல்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி மிஷினரியாக அர்ப்பணித்தார். இங்கிலாந்து தேசத்தில் அருள் பொழிவை பெற்றதான இவர் சென்னை வந்தார். சென்னை வந்து 6 மாதங்களில் தமிழ் மொழியை நன்றாக கற்றார். அதன் பின்பு 1837 மேரி டேவிஸ் என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்ட பின்பு குடும்பமாக மெய்ஞானபுரம் பகுதிக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக கடந்து வந்தார். மெய்ஞானபுரத்தில் பல அரிய காரியங்களை செய்து, மெய்ஞானபுரத்தில் மரங்களை நடுவது, அந்த பகுதியில் சுத்தம் செய்வது, இப்படி பல அரிதான காரியங்களை செய்து மெய்ஞானபுரத்தை அழகிய பூஞ்சோலையாக மாற்றினார். இவரது ஊழி நிமித்தமாக அநேகர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். ஜான் தாமஸ் மெய்ஞானபுரத்தில் விடுதிகளையும் பள்ளிக்கூடங்களையும் கட்டினார். ஒரு சிறிய தேவாலயத்தையும் ஒன்றும் கட்டினார். காலை மாலை ஆராதனைகளுக்கு ஜனங்களை வரும்படி அழைப்பு விடுக்கிறார். அதே போலவே ஆராதனைக்கு வரும்போது ஜனங்களுக்கு காணிக்கை குறித்து வலியுறுத்தினார். காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படியாக காணிக்கை கொண்டு வர முடியாதவர்களுக்கு இவரே தன்னுடைய பணத்தை கொடுத்து உதவி செய்கிறார். மேலும் ஜான் தாமஸ் ஜனங்களிடையே சீர்கேடுகளையும் பாவங்களையும் குறித்து கண்டித்து உணர்த்தினார். இவருடைய சமுதாய பணியும் நற்செய்தி பணியும் அதிகமாகவே இருந்தது. இவருடைய சமுதாய பணியினை பிடிக்காத சில நபர்கள் இவர்கள் ஆராதித்து வந்த சபையின் மேற்பகுதியை கூரையை தீயிலிட்டு எரித்தனர். இதனால் விசுவாசிகள் யாரும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவும் இல்லை, ஆண்டவரை மறுதலிக்கவும் இல்லை. அந்நாட்களில் கிறிஸ்துவரை ஏற்றுக்கொண்டவர் மக்களை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைத்தனர். இந்த நாட்களில் அந்த பகுதியில் பெரும் சூறாவளி காற்று ஏற்பட்டது. இதில் அநேகர் உயிரிழந்தனர். ஜான் தாமஸ் மகனும் உயிரிழந்தார், மரித்து போனார். அந்நாட்களில் ஜான் தாமஸ் அநேக உதவிகளை மக்களுக்கு செய்தார். மெய்ஞானபுரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை சுமார் 5000 to 45000 உயர்ந்தது. ஆலயத்திற்கு அநேக மக்கள் வரவே இடம் பற்றக்குறையாக இருந்தது. எனவே ஆலயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆலயத்தை அப்படியாக புதிதாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டி தூய பவுலின் ஆலயம் என்று அதனை பிரதிஷ்டை பண்ணினார். ஜான் தாமஸ் 25 கிராமங்களுக்கு மேலாக சென்று நற்செய்தி பணியை அறிவித்தார். 52 பள்ளிக்கூடங்களை கட்டினார். 12 குருவானர்களை உருவாக்கினார். மிகவும் அயராது பாடுபட்டதான இவர் சுமார் 33 ஆண்டுகள் மிகவும் கடுமையாக உழைத்தார். இறுதியாக மெய்ஞானபுரத்தில் அங்கே மரித்து போனார். இவரது உடல் ஆலயத்தின் கிராதி வழியாக அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. மெய்ஞானபுரத்தில் அசன பண்டிகை மூலமாக அநேகருக்கு இன்றும் உணவளிக்கப்பட்டு வருகிறது. இதை கேட்டுக்கொண்ட அருமையான நண்பர்களே, ஆண்டவரால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வை அவருக்காக நாம் நிச்சயம் வாழ்வோம் என்றால் நம்மையும் ஆண்டவர் நம் இருக்கிற பகுதியில் பயன்படுத்துவார். ஆமேன். இப்ப நான் உங்க மத்தியில ஒரு ஃப்ரெண்டு போல வந்திருக்கேன்.
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுவோம், உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை என் வாழ்க்கையில் நடந்ததை பேசுவோம். இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறத சொல்கிறேன். நான் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன், அதனால் சீக்ரெட்டாக சண்டே கிளாஸில் ஜீசஸை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய மனசில் வந்து நான் சண்டே கிளாஸில் வந்து உண்மையான தெய்வம் ஜீசஸ் அப்படின்றது மனசில் பதிஞ்சிருச்சு. அதனால் நான் ஏசப்பாவைத்தான் நான் கும்பிடுவேன். என் எனக்கு ஒரு பையன் பிறந்தான், அவன்கிட்ட தம்பி நீ ஏசப்பாவைத்தான்டா கும்பிடணும், உன்னுடைய தேவை என்னன்னாலும் நீ ஏசப்பாட்ட சொல்கிற, ஏசப்பா என்கிட்ட சொல்கிறார், நான் உனக்கு வாங்கி தரேன், அதனால் நீ ஏசப்பாவை ஃப்ரெண்டு மாதிரி ஏற்றுக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். இது எங்கள் ஹஸ்பண்ட் தெரியாது, எங்களுக்குள்ளே ஒரு டீலிங். என் பையன்கிட்ட எப்பயுமே காலையில் எந்திரிச்சு ஸ்கூல் போகும்போது தம்பி ப்ரே பண்ணிட்டியான்னு என்னால் ஓப்பனாக கேட்க முடியல, ஏன்னா நாங்கள் கிறிஸ்டின் ஃபேமிலி இல்லை. அதனால் தம்பி நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டியா அப்படின்மே, ஆ பேசிட்டேம்மாம்பா. இதை என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டே இருந்து என்ன ஃப்ரெண்டு காலையில் என்ன ஃப்ரெண்டுகிட்ட பேச வேண்டியது, ஆமாம் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசினா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுருவோம். ஆனால் அந்த ஃப்ரெண்டு யார், ஜீசஸ். அது வந்து எனக்கும் என் பையனுக்கும் தெரியும். இப்படி சீக்ரெட்டாக தான் நானும் என் பிள்ளையை இன்னைக்கு வரையில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என் பேரம்பேத்தியிலையும் நாங்கள் இப்படி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்டினாக இருக்கிற நீங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க தெரியுமா, உங்கள் பிள்ளையில எந்திரிச்சியே படி, காலையில் எழுந்திரிச்சி முழங்கால் போட்டு ஜோமன்னு, பைபிள் படி ஒப்பி, நீ பைபிள் படிக்கலைன்னா நான் சாப்பாடு தரமாட்டேன், நீ சண்டே கிளாஸ் போகலைன்னா நான் சாப்பாடு தரமாட்டேன், 23 சங்கீதம், 91 சங்கீதம் அப்படிலாம் படிக்க வைக்க முடியும் உங்களால். ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மாட்டேங்கிறீ, சண்டே எம்பளா பாவம் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், இத்தனை நாள் படிச்சிச்சு அப்படின்னு தூங்க விட்றீங்க. இல்லையா சண்டே கிளாஸ்லாம் போக வேணாம், நீ வீட்டுக்கு வா, அந்த பிள்ளை வந்து வீட்டில் செல்லை உருட்டிக்கிட்டு இருக்கு, இல்லை இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசியில் அந்த குட்டி பிள்ளை மனசில் நம்ம நீங்கள் சண்டே கிளாஸ் அனுப்பாதனால நல்ல ஒழுக்கங்களும் பைபிளில் இருக்கிற சின்ன சின்ன நல்ல பழக்கங்களும் மனசில் பதியாதனால அது வாலிப பயனாகும்போது அது இஷ்டத்துக்கு நடக்குது, நம்ம கீழ்ப்படிய மாட்டேங்குது. உடனே நம்ம என்ன செய்கிறோம், ஜெப குறிப்பெடுத்து எல்லா பாஸ்டருக்கும் கொடுக்குறோம், பாஸ்டர்கிட்ட போய் என் பையனுக்கா ஜோமனுங்க அப்படி இப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு தேவையே இல்லை. நம்ம குட்டி பிள்ளையாக இருக்கும்போதே அந்த பையனுக்கு நீங்கள் ஏன்னா பைபிளில் போட்டுக்கல, நீ படுத்திருந்தாலும் உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் நீ உன் பிள்ளைய போதிச்சு நடத்துன்னு போட்டிருக்கல. மொதல் டீச்சர் அஸ் அ பேரண்ட்ஸ் தான் நம்ம. அப்படிங்கும் போது எங்களுக்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, உண்மையாகவே நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். இப்போ நான் வந்து என் பேரம்பேத்தி எடுத்துட்டேன், என் பேத்திட்ட என்ன சொல்லுவேன், 23 சங்கீதத்தை இப்போ உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறேன், 23 சங்கீதம், 91 சங்கீதத்தெல்லாம் நோட்டில் எழுதி எங்கள் பேத்தியாக கொடுப்பேன். அவள் படிக்கிற அந்த புக்குக்குள்ளே அந்த நோட்டை வச்சு மனப்பாடம் பண்ணுவாள். சண்டே சண்டே என்ற ஒப்பியும்பேன், ரெண்டு வசனமாக ஒப்பிப்பாள். உங்களை நீங்கள் இப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ உங்கள் பிள்ளை படிக்கலைன்னா ஆண்டவர் ரொம்ப கணக்கேப்பார். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், பேரண்ட்ஸ் வந்து சர்ச்சில் நடக்கிற சண்டே கிளாஸ், வாலிபர் முகாம் எல்லாத்துக்கும் தயவுசெய்து அனுப்புங்க, கம்பல்சரியாக அனுப்புங்க. நீங்களும் வீட்டில் பைல் படிச்சியா, ஜோமனியா, கணக்கு படிச்சியா, இங்கிலீஷ் படிச்சியா, நீ அந்த படிப்புன்னு கேட்குறத விட அந்த பைபிள் படிச்சியா, இன்னைக்கு ஜோமன்னையா, அதே போல் மற்றவங்களுக்காக ஜோமன்னையா அப்படின்லாம் கேட்டு நீங்கள் பிள்ளையை ஊக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. எங்களுக்கெல்லாம் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, எங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கல. ஆனால் எங்களால் நாங்கள் ஓரளவுக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளை அப்படி கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன், கொண்டு வாங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அவர் தான் சொல்லியிருக்காருல, சிறு பிள்ளைகளை என் இடத்துல கூட்டிகிட்டு வாங்கன்னு. அப்போ நம்ம சின்ன பிள்ளைகளை அங்கே தானே கூட்டிகிட்டு போகணும், அங்கே கொண்டு போய் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டோம்னா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம்ல, நம்மையே அந்த பொறுப்பை சுமந்துக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் அப்படியே செய்வீங்கன்னு நினைக்கிறேன். தேவனுக்காய் ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு ஓர் நற்செய்தி. நமது கெத்செமனே வளாகத்தில் ஊழியர் பயிற்சி முகாம் நாள் April 2 செவ்வாய்க்கிழமை காலை 10 முதல் சனிக்கிழமை 6 மதியம் 2 வரை ஊழியர் பயிற்சி நடைபெற உள்ளது. இடம் கெத்செமனே வளாகம், விருதுநகர். தேவ செய்தியாளர் சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். நீங்கள் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஊழியம் செய்யும் வாஞ்சியோடு இருக்கலாம். தேவனுக்காய் செயல்பட வாஞ்சியோடு இருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த ஊழியர் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களை அறிய 999-44-80-250 வாருங்கள். நாம் எல்லோரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நம்மால் இயன்றதை செய்வோம். நமது மேட்டுப்பாளையத்தில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் உபவாச கூடுகை நாள்
6 சனிக்கிழமை அன்று நேரம் காலை 9:30 மணிக்கு தேவ செய்தியாளர் சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சர்வவல்ல தேவசபை, நலம் ஆயில் ஸ்டோர் பின்புறம், குட்டையர் பஸ் ஸ்டாப், மேட்டுப்பாளையம். வாருங்கள், ஒன்றிணைந்து ஜெபிப்போம், எழுப்புதலை காண்போம். மேலும் தொடர்புக்கு கிராம மிஷினரி இயக்கம், கோவை 8903430962 6379249135. நமது கோத்தகிரியில் கிராம மிஷினரி இயக்கம் நடத்தும் எழுப்புதல் விரும்புவோர் முகாம் நாள் 6 சனிக்கிழமை அன்று நேரம் மாலை 6 முதல் 8:30 மணி வரை. தேவ செய்தியாளர் சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். இடம் பாரிஸ் ஹால், சிஎஸ்ஐ லூக்கா ஆலய வளாகம், கோத்தகிரி. மேலும் தொடர்புக்கு கிராம மிஷினரி இயக்கம், கோத்தகிரி 9841-94-704-97-904-50-656-94-425-73-708. தேசத்தின் எழுப்புதலுக்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்க வாருங்கள். ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம்.